சிறுமி டானியாவுக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை இந்தியாவிலேயே முதல் முறையாக செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை என சவிதா கல்வி குழும இயக்குநர் தீபக் தெரிவித்துள்ளார். உலக இயன்முறை மருத்துவ தினம் மற்றும் சவிதா மருத்துவமனையில் இயன்முறை மருத்துவத்துறையின் 30வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அப்போது 200 பேருக்கு இலவச மருத்துவ சிகிச்சையும் 250 மரக்கன்றுகளும் நடப்பட்டன. பின்னர் சவிதா கல்வி குழுமத்தின் இயக்குநர் தீபக் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சில தினங்களுக்கு முன்பு சவிதா மருத்துவமனையில் முகச்சிதைவால் பாதிக்கப்பட்ட சிறுமி டான்யாவுக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது என்றும் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை எனவும் கூறினார். இந்த சாதனையை சாத்தியமாக்கிய சவிதா மருத்துவமனையின் மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். ஆமாங்க, பாரி ராம்பர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். இது அண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி முடித்த கேஸ் நம்ம ஊரில் இந்தியாவில். இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு இது ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பட் அது சக்சீட் ஆகலை. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா வந்து அது வந்து ஒரு நம்மளுடைய நுண்ணுயிர்களே நமக்கு எதிர்ப்பாக இது அமைஞ்சறனால நம்மளுடைய தசை எல்லாத்தையும் அது இறுக வச்சிருது. ஸோ அதனால் ஒரு சைடான முகம் மட்டும் அப்படியே ஒரு அமுங்கி போன மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தொடையிலிருந்து ஒரு கால் பக்கத்துலேருந்து ஒரு சின்ன சதை எடுத்து நடுவில் வச்சு அந்த நுண்ணுயிர்கள் வந்து நம்மளையே வந்து தாக்காத மாதிரி ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு இடத்துலேருந்து ஒரு பாடி கிராஃப்ட் பண்ணி வைக்கிறனால மெனி டைம்ஸ் அந்த டிஷ்யூ ஃபெயில் ஆயிரும். ஸோ அதுக்கு நல்லா ப்ராப்பராக பிளட் வெசல் கனெக்ட் பண்ணி நல்ல பிளட் சப்ளை கொடுக்கணும். அது நல்லா ப்ராப்பர் கேர் பார்த்துட்டு கடவுள் அருளும் இருந்தனால அந்த குழந்தைக்கு நல்லாவே அது குணமாயிருக்கு. டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறனால அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் கட்டாயம் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையுங்கிறதுல அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இது வரைக்கும் யாரும் டாக்குமெண்ட் பண்ணதில்லை. டெஃபினட்டாக இருந்துச்சு, ஏன்னா ஊரே இதை பற்றி பார்க்குறாங்க. ஏதாவது ஆயிடுச்சுன்னா இட் பிகம் பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ அதனால் ஒரு பேனல் போட்டு ஒரு தடைக்கு ரெண்டு தடவை இப்படி தான் அப்ரோச் பண்ண போகிறோமா அப்படின்ட்டு நிறையா ஃபெயில் சேஃப்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. நிஜமேல பாராட்டணும் அந்த டாக்டர் அழகராஜா சூரியராவன் டீம், டாக்டர் நாராயணமூர்த்தி. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன.